Hello and everyone, my dear friends and sisters, welcome, welcome to RVSH channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு வேஸ்ட் ஷூ பாக்ஸை எப்படி யூஸ்ஃபுல்லான ஆர்கனைசரா மாத்தலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸோட சைடு எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் இந்த சைடு பார்த்துட்டீங்கன்னா நான் 3 times வந்து ரெயின்போ ஷேப் வந்து வரைஞ்சி வச்சிருக்கேன். அதை அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க வேணும்னா 4 times இல்லாட்டி 5 times கூட வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இதை கட் பண்ணுறதுக்கு சிசர் யூஸ் பண்ணேன். நீங்கள் வேணும்னா கட்டர் கூட யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த சைட் பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஒரு வாட்டி மட்டும் ரெயின்போ ஷேப் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன். அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி மற்ற எல்லா சைடுமே வந்து ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, நம்மளோட பாக்ஸ் ரெடி. இதை வெளியே கவர் பண்ணுறதுக்கு வேண்டி நம்ம இந்த ப்ராசஸ் வந்து பண்ண போகிறோம். எப்படி பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வேஸ்ட் பேப்பர் எடுத்து அதை அப்படியே வந்து பேப்பர் ரோலாக வந்து நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய தேவைப்படும். ஓகே, ஒரு பேப்பர் ரோல் எடுத்து அப்படியே வந்து சிசர் யூஸ் பண்ணி ஃப்ளாட் ஆக்கிடலாம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து பிளெண்ட் ஆக்கி விட்டுடலாம். அப்போ நம்மளுக்கு ஈஸியாக ரோல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் கைவிடாமல் வந்து சுற்றிக்கிட்டே வாங்க. சுற்றிட்டே வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டில் எண்டில் வந்து கம் அப்ளை பண்ணிவிட்டு டைட்டாக வந்து ரோல் பண்ணிக்கலாம். நான் எடுத்திருக்கக்கூடிய அந்த பாக்ஸுக்கு வந்து மொத்தமாக 40-40 குட்டி குட்டி ரோல்ஸ் வந்து தேவைப்பட்டுச்சு. ஓகே, இதை எல்லாத்தையுமே நம்ம ரெயின்போ ஷேப்பில் ட்ரா பண்ணி கட் பண்ணியிருந்தோம்ல, அதோட பார்டர் அதோட அவுட்லைனில் மட்டும் எடுத்து கம் அப்ளை பண்ணி ஒரு ஒரு ரோலாக எடுத்து 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 ஸ்டிக் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான், நம்மளோட ஈஸியாக தான். நீங்கள் வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களோட ஆர்கனைசர் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லணும். ஓகேங்களா, இது மாதிரி எல்லா சைடுமே வந்து அந்த பார்டரில் மட்டும் ஸ்டிக் பண்ணிக்கலாம். நான் எல்லா சைடுமே ஸ்டிக் பண்ணி நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்துட்டிங்கன்னா பெயிண்ட் பண்ண போகிறோம். நான் கிரீன் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்து இந்த பேப்பர் ரோல்ஸ் ஃபுல்லுமே வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். மேலே கீழே சைடில் ஃபுல்லுமே பார்த்துட்டிங்கன்னா நான் பெயிண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். சப்போஸ் உங்ககிட்ட வந்து பெயிண்ட் இல்லாட்டி நீங்கள் வந்து அப்படியே கூட விட்டுடலாம். அப்படியே கூட பார்க்க சூப்பராக தான் இருக்கும். ஓகேங்களா, இல்லாட்டி உங்ககிட்ட கலர் ஷீட் இருந்துச்சுன்னா அதில் இந்த மாதிரி ரோல்ஸ் செஞ்சு கூட ஒட்டிட்டிங்கன்னா நம்ம பெயிண்ட் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா, நிறைய ஐடியா சொல்லியிருக்கேன், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு பெயிண்ட் யூஸ் பண்ணி வந்து அந்த ஆர்கனைசர் செஞ்சு காமிக்க போகிறேன். ஓகே, எல்லா இடத்துலையுமே பெயிண்ட் பண்ணி நல்லா காய வச்சு எடுத்து வச்சுட்டேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் பார்த்துட்டிங்கன்னா பிளாக் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் கூட கொஞ்சமாக நார்மல் வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக வந்து வாட்டரும் பெயிண்ட்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். துணி காய போடுவோம்லையே அந்த கிளிப்பு கூட ஸ்பாஞ்ச் வந்து அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். அது ஃபுல்லுமே இந்த பாக்ஸ் ஃபுல்லுமே வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் ஃபுல்லுமே வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். பிளாக் கலர் பெயிண்ட்டு ப்ளஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்லையே அது ஃபுல்லுமே வந்து இந்த பாக்ஸ் ஃபுல்லுமே வந்து அடிச்சுக்கலாம். ஓகே, நம்ம இந்த இடம்லாம் அடித்தாச்சு. அப்புறம் இந்த ஸ்பாஞ்ச் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கனால அந்த இந்த சைடு எல்லாமே வந்து கொஞ்சம் அடிக்கிறது கொஞ்சம் சிரமமாக கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து பெயிண்ட் ப்ரெஷ் யூஸ் பண்ணி இந்த சைடு எல்லாத்தையுமே வந்து அடித்து விட்டுக்கிறேன். பார்த்துட்டிங்கன்னா இந்த இடம்லாம் வந்து நம்ம ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி அடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து பெயிண்ட் ப்ரெஷ் யூஸ் பண்ணி வந்து ஃபுல்லுமே வந்து இந்த இடத்துல அப்புறம் எங்கெங்கெல்லாம் தெரியுதோ அந்த இடத்துல எல்லாத்தையுமே வந்து பிளாக் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி வந்து அப்படியே வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். அப்படியே பெயிண்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு காய வைக்கணும். நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். ஓகேங்களா, பொறுமையாக பண்ணுங்கள். ஓகேங்களா, இந்த கிராஃப்ட்டு. ஓகே, காய வச்சு எடுத்து வச்சாச்சு. என்னடா ஃபெவிகால் பாட்டில் எடுக்கிற அப்படின்னு யோசிக்கிறீங்களா, இந்த ஃபெவிகால் பாட்டில் யூஸ் பண்ணி ஒரு சர்க்கிள் வந்து ட்ரா பண்ண போகிறோம். நான் காம்பஸ் யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன், அப்போ தான் உங்ககிட்ட நல்லா தெரியும் ஒரு சர்க்கிள் வரைஞ்ச மாதிரி தெரியும். என்கிட்ட இப்போ ஒயிட் கலர் பென்சில் இல்லாததுனால காம்பஸ் யூஸ் பண்ணி வந்து உங்ககிட்ட வரைஞ்சி காமிச்சிருக்கேன். ஓகே, அந்த சர்க்கிள்குள்ளே எல்லோ கலர் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி ஃபுல்லுமே அடிச்சு விட்டுடலாம். இதே மாதிரி நம்ம 3 தடவை வந்து ரெயின்போ ஷேப் வந்து வரைஞ்சோம்லையே அது ஒரு ஒரு ஷேப் ஒரு ஒரு ஷேப்பு கீழே ஒரு ஒரு சர்க்கிள் வரைஞ்சி எல்லோ கலர் பெயிண்ட் வந்து நான் பெயிண்ட் பண்ணிக்கிட்டே வரேன். நம்ம பெயிண்ட் யூஸ் பண்ணி எவ்வளோ சூப்பராக பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆரஞ்ச் கலர் பெயிண்ட் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கலாம். அப்புறம் பெயிண்டிங் ப்ரெஷ் பேக் சைடில் இந்த ஆரஞ்ச் கலர் பெயிண்ட் டிப் பண்ணி டிப் பண்ணி அந்த எல்லோ சர்க்கிள் இருக்கு இல்லையா அதுக்கு சுற்றியுமே டாட் 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 டாட்டாக வைக்கிறோம். பார்க்க செமையாக இருக்கு இல்லையா, ரொம்பவே ஒரு அட்ராக்டிவாக இருக்கும், ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆர்கனைசர். நான் உங்களுக்கு ஒரு சைட் மட்டும் பண்ணி காமிக்கிறேன், இதே மாதிரி தான் வந்து மற்ற எல்லா சைடுமே வந்து பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ரெட் கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். பெயிண்ட் எடுத்துட்டு அதே மாதிரி பெயிண்ட் ப்ரெஷ்ஷுக்கு பேக் சைடில் இந்த மாதிரி சர்க்கிள் வந்து எல்லோ கலர் சர்க்கிளுக்கு உள்ள ஒரு குட்டி சர்க்கிள் வந்து வரைஞ்சிக்கிறேன். ஓகேங்களா, ஓகே சூப்பராக போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு பிங்க் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்து பென்சிலோட பேக் சைடில் வந்து நம்ம வந்து இந்த பிங்க் கலர் பெயிண்ட் டிப் பண்ணி வந்து டாட் வைக்கிறோம். நம்ம பென்சிலை எழுதுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாங்கிறக்காண்டி தான் ஒரு சூப்பரான ஐடியா. பென்சிலோட ஃப்ரண்ட் சைடில் பிளாக் கலர் பெயிண்ட் டிப் பண்ணி பிங்க் கலர் சர்க்கிள்குள்ளே குட்டி குட்டி டாட்ஸ் வந்து வைக்கிறோம். அவ்வளோதான், நம்மளோட இந்த ஆர்கனைசர் வந்து கம்ப்ளீட் ஆகலை. நம்ம
இந்த வேஸ்ட் பாக்ஸ் உடைய அவுட் சைடு செம்மையா பண்ணிட்டோம். இனி உள்ள வந்து எப்படி பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் நம்ம அந்த க்ளோஸ் பண்ணுற மாதிரியான பீஸ் எடுத்துக்கலாம். அதில் நான் வந்து இந்த பாக்ஸுக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகுற மாதிரி பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். உள்ளே பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரிலாம் வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. உள்ளே வந்து நல்லா கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகணும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுது. ஓகே, இந்த கார்ட்போர்ட் பீஸில் கம் அப்ளை பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையுமே ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் A4 ஷீட் இல்லாட்டி ஒயிட் ஷீட்டில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த கார்ட்போர்ட் பீஸ் வந்து ஸ்டிக் பண்ணக்கப்புறம் கார்னர்ஸ் மட்டும் வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறத விட இந்த வீடியோவில் பார்த்தா சூப்பராக புரியும். கார்னர்ஸில் மட்டும் கட் பண்ணிவிட்டு அந்த ஒயிட் கலர் ஷீட்டில் வந்து இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபெவிகால் அப்ளை பண்ணக்கப்புறம் அப்படியே ஒரு ஒரு பீஸாக வந்து மடித்து விட்டலாம். ஃபஸ்ட்டு சின்ன பீஸ் எல்லாத்தையுமே மடித்து விட்டக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பெரிய பீஸ் வந்து மடித்து விட்டுக்கலாம். அப்புறம் எக்ஸ்ட்ரா பீசஸ் இருந்துச்சுன்னா கட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளுடைய இந்த கார்ட்போர்டுமே ஒயிட் கலர் ஷீட் ஃபுல்லுமே வந்து கவர் ஆயிடுச்சு. ஓகே, இந்த ஸ்டெப் பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷனல் தான். நார்மலான ப்ளூ கலர் பென் எடுத்து இதில் வந்து ரெண்டு ஸ்கொயர் வந்து வரைஞ்சிக்கலாம். ஒரு வெளியே ஒரு ஸ்கொயர், அப்புறம் உள்ளே ஒரு ஸ்கொயர். ஓகேங்களா, நம்மளுக்கு இந்த மாதிரி இன்னொரு பீஸ் வந்து தேவைப்படும். நம்ம வந்து பாக்ஸுக்கு உள்ள ரெண்டு பார்ட்டிஷன்ஸாக வந்து பிரிக்க போகிறோம். அதுக்கு தான் வந்து நம்ம இதை வந்து ரெடி பண்ணோம். ஓகேங்களா, கரெக்டாக வச்சு பார்த்துக்கோங்க. வச்சு பார்த்ததுக்கப்புறம் உள்ளே வந்து நல்லா திக் லேயராக வந்து கம் அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த பீஸ்லையுமே வந்து நல்லா வந்து மூணு சைடு மட்டும் கம் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஸ்டிக் பண்ணிடலாம். ஓகேங்களா, அதே மாதிரி தான் இன்னொரு பீஸுமே வந்து நம்ம வந்து கவர் ஒட்டணும். உள்ளேயும் கம் அப்ளை பண்ணிக்கோங்க, அந்த பீஸ்லேயும் கம் அப்ளை பண்ணிட்டு ஸ்டிக் பண்ணிடுங்க. நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து ட்ரையாக விட்டுருங்க. ஓகேங்களா, அவ்வளோதான் நம்மளுடைய பியூட்டிஃபுல்லான ஆர்ட்ஃபுல் ஆர்கனைசர்னு சொல்லிக்கலாம், அப்புறம் மேக்கப் ஆர்கனைசர்னு சொல்லிக்கலாம், கிராஃப்ட் ஆர்கனைசர்னு சொல்லிக்கலாம், அப்புறம் அட்ராக்டிவான ஒரு கலர்ஃபுல்லான பார்க்கறக்கே செம்மையான ஒரு ஆர்கனைசர் வந்து ரெடி பண்ணிட்டோம். நான் இந்த ஆர்கனைசர் எதுக்கு ரெடி பண்ணேன் பார்த்துட்டிங்கன்னா, என்னோட மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு தான் இந்த ஆர்கனைசர் வந்து ரெடி பண்ணேன். உங்களுக்கு வேணும்னா மட்டும் பார்ட்டிஷன்ஸாக வந்து பிரிச்சுக்கலாம், இல்லாட்டி அப்படியே கூடி விட்டுடலாம். இந்த ஆர்கனைசர் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள், எப்படி இருக்குது இந்த ஆர்கனைசர், எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அப்புறம் நம்ம ஃப்யூச்சரில் என்னென்ன மாதிரியான வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறதும் சொல்லுங்கள். எந்த மாதிரியான கிராஃப்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணி எந்த மாதிரியான கிராஃப்ட் வேணும் அப்படிங்கிற கூட நீங்கள் கண்டிப்பாக சொல்லலாம். நான் ஒன் பை ஒன்னாக என்னோடய மேக்கப் ஐட்டம்ஸ் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, நம்ம இந்த ஆர்கனைசர் பண்ணுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கலாம். வேஸ்ட்டு ஷூ பாக்ஸ் யூஸ் பண்ணோம், வேஸ்ட்டு பேப்பர் யூஸ் பண்ணோம், கம், சிசர், பென், பென்சில், அப்புறம் பெயிண்டிங் ப்ரஷ், ஸ்பாஞ்ச், அது எல்லாமே வந்து யூஸ் பண்ணோம். உங்களுக்கு இந்த ஆர்கனைசர் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்புறமா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான டூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர், பை பை.